வணக்கம். ஒரு பக்கம் ரொம்ப நம்பிக்கைக்குரிய செய்தி வந்துட்டு இருந்துச்சு. ஃபைசரில் ஒரு வேக்சின் வந்துருச்சு, மாடர்னா இங்கில் ஒரு வேக்சின் வந்துருச்சு, யூகேல போடவே ஆரம்பிச்சிட்டாங்க, யூஎஸ்லையும் போட ஆரம்பிக்க போகிறாங்க, இன்னும் பல நாடுகள் அந்த வேக்சின்ஸை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியாவில் கூட சீரம் இன்ஸ்டிடியூட் வேக்சின் வந்து ஜான்வரியில் ரெடி ஆகிடும், முன்களப் பணியாளர்களுக்கு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் 70 வயது 60 வயது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு செய்தி, ஒரு உருமாறிய வைரஸ் ஒரு மியூட்டன்ட் ஒரு புது வேரியன்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டு அதற்கு வெவ்வேறு பெயர்கள்லாம் செய்தி சேனல்களை செல்லது பார்க்கும்போது புதிய வைரஸ் புதிய உருமாறிய வைரஸ் 2019 COVID-19 இது COVID-20 ஒன்று இருக்க போதா அப்படின்னு பல கேள்விகளோட ஒரு வைரஸ் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறது. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் கடைசி ஒரு நாளில் யூகேலேருந்து வந்த ஒரு 20 பேர் மொத்தமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் 20 பேருக்கு டெஸ்ட் பண்ணதில் 20 பேர் வந்து கோவிட் பாசிட்டிவாக ஐடென்டிஃபை ஆயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த புது மியூட்டன்ட் வைரஸ் தான், அதாவது இந்த உருமாறி வைரஸ் தான் வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அது வந்து NIV நேஷனல் இன்ஸ்டிட் ஆஃப் வைரலஜிக்கு புனேயில் இருக்கிற இன்ஸ்டியூட் அமைச்சிருக்காங்க, அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த மியூட்டன்ட் வைரஸ் வந்திருக்கா அப்படின்னு அதற்கு பிறகு தான் தெரியும் அப்படிங்கிறது ஒன்று. இதுக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நேம் வச்சிருக்காங்க, இதுதான் இந்த VUI வேரியன்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் 2012-01, அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் வேரியன்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ சில பேர் கேட்கலாம், அப்போ வந்து மியூட்டேஷன் இதுதான் முதல் மியூட்டேஷன் அண்ட் இல்லை, அதுதான் என்னென்னா இந்த உருமாறிய வைரஸுங்கிறது நீங்கள் COVID-19 இப்போ சைனாவில் ஆரிஜினேட் ஆனிச்சு இல்லை வேறு ஒரு இடத்துல ஆரிஜினேட் ஆனிச்சுன்னா கூட இந்த உருமாறிய வைரஸ் இந்த ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து பல்வேறு நிலைகளாக உருமாறிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இதாக உருமாறிட்டே இருக்கும். எப்படி வந்து மனிதன் வளர்ச்சி அடைகிறானோ அதே மாதிரி வைரஸும் வளர்ச்சி அடையும் உருமாறும் அப்படிங்கிறது சயின்ஸில் ரொம்ப சாதாரண விஷயம் தான் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதை கண்டுபிடிக்கும் பொழுது இது வந்து ரெண்டு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குது. ஒன்று, ரொம்ப வேகமாக பரவுது, இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் உள்ள போது. இன்னொன்று, இந்த வைரல் லோடுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, இப்போ நமக்கே இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து வைரல் லோடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அவங்க சிம்டம்ஸே ரொம்ப கம்மியாக இருந்தது. சில பேருக்கு ரொம்ப அதிகமான சிம்டம்ஸ் இருந்துச்சு, வைரல் லோடு ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக உள்ளே போயிடும், அது உடம்புக்குள்ளே போயிடும். இன்னொன்று, வைரல் லோடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இதனால் என்ன பிரச்சனைங்க, மார்டாலிட்டி ரேட் ஜாஸ்தியாகிடுமா, இறப்பு இது ஜாஸ்தியாக, அதெல்லாம் ஒன்று கிடையாது. என்னென்னா, இது அதிகப்படியான ஹாஸ்பிட்டலேஷன் தேவைப்படும். இப்போ வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, இல்லை ஒருத்தர் மூலமாக 25 பேருக்குன்னா ஒருத்தர்லேருந்து 50 பேருக்கு 75 பேருக்கு அப்படின்ட்டு வேகமாக போகக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த வைரஸாக இருக்குது. சில சவுத் இங்கிலாந்து ஈஸ்ட் இங்கிலாண்டெலாம் பார்க்கும் பொழுது மிக அதிகமான ஒரு தொற்று ஏற்பட்டதற்கு இந்த வைரஸ் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடிஸ் ஒன்று போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது, மிக முக்கியமாக யூகே வந்து தொடர்ச்சியாகவே நீங்கள் வந்து ஒரு 100 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க வைரஸால், அப்படின்னா அந்த கொரோனா வைரஸால 100 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்கள கிட்டத்தட்ட 10% இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்லேருந்து எடுத்து அந்த ஜீனோமை எடுத்து அதை படித்து வேறு ஏதாவது ஸ்ட்ரெயின் வந்திருக்கா அப்படின்னு படித்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக GISAID அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் ஒன்று இருக்குது, அந்த டேட்டாபேஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி புது ஸ்ட்ரெயின் தான் வந்துச்சுன்னா அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் வந்து யூகேல தான் பண்ணுறாங்கன்ட்டு. உடனே நமக்கு எல்லாம் கேள்வி வரும், இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணுறாங்களான்ட்டு. WHO என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் 300 பேரில் ஒருத்தருக்காவது நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி அந்த ஏதாவது புது மியூட்டேஷன் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்தியா வெரி வஸ்ட், நீங்கள் வந்து 300 பேருக்கு ஒருத்தர் பண்ண சொன்னாங்கன்னா 3000 பேருக்கு ஒருத்தர் கூட பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் இப்போ யூகேல தான் அந்த ஸ்ட்ரெயின் வரணும்னு அவசியம் இருக்கான்னு சொல்லப்போனால் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர்லேயே அந்த மியூட்டேஷன் வந்துருச்சுங்க, ரொம்ப லேட்டாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அந்த மாதிரியான பல மியூட்டேஷன்ஸ் வந்திருக்கலாம், இன்னும் வெவ்வேறு மியூட்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை இந்த மியூட்டேஷன் இந்தியாவில் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அதை படிக்கிறோம், இல்லை அது வந்து அதுக்கான ஒரு ரிசர்ச் நம்ம செலுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா மிக 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 குறைவு அப்படிங்கிறதா. ஏன்னா உலக அளவில் 2வது இடத்துல இருக்கிறோம் நம்ம, அதிகமான தொற்றலாம் நம்ம அதில் ரெக்கவரி ஆகிருக்கிறோம், ரொம்ப கம்மியான மாடல்ட்டு அதெல்லாம் பாராட்ட வேண்டியது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த ரிசர்ச்சுங்கிற ஏரியாவில் நம்ம ரொம்ப ரொம்ப போராக இருக்கும். என்ன சொன்னால் இந்த மாதிரி பல்வேறு சவால்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கான ஜீனோம் ஸ்டடி, அதுக்கான JSIDக்கான கான்ட்ரிபியூஷனுங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இன்னொரு ஒரு மிக மிக கேள்வி, இப்போ அதை கண்டுபிடிச்ச வேக்சின்ஸ் ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாதான், இப்போ ஃபைசரோ இல்லை வந்து மாடர்னா இங்கோ இல்லை இல்லை வரப்போகிற சீரம்ஸோட வேக்சின் ஒர்க் ஆகாமன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெயினுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இது கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எல்லாமே அந்த வைரஸோட பல்வேறு இடங்களையும் தாக்குதல் ஏற்படுத்தும். ஒரு இடத்துல மட்டும் ப்ரோட்டீன் ஸ்பைக்ங்கிறது ஒரு இடத்துல மட்டும் தாக்குதல் ஏற்படுத்தும், பல்வேறு இடங்களை தாக்குதல் ஏற்படுத்தும். அதனால் வெவ்வேறு மியூட்டேஷன்ஸ் இதில் வந்திருக்கிற மியூட்டேஷன் இருந்தால் கூட நிச்சயமாக அதை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஃபைசர்க்கோ இல்லை மாடர்னுக்கோ சீரம் இன்ஸ்டியூட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு எல்லாருக்கும் ஒரு உடனடியாக கேள்வி, இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, பொதுமக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிக்கும் இப்போக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. COVID-19 இருக்கட்டும், இல்லை COVID-20 இருக்கட்டும், ஒரு ஃபஸ்ட் வருஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான், அருமருந்து ஒன்றே ஒன்று தான், மாஸ்க் போடுங்கிற மட்டும்தான். ஸோ அந்த மாஸ்க் போடுறதை மட்டும் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒருவேளை இந்த ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா கூட
இது அதிகப்படியாக பரவும், வேகமாக பரவும், அதிகப்படியாக பரவுங்கிறத அந்த பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அருமருந்தாக நமக்கு மாஸ்க் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால தயவுசெய்து நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய வந்து அதை அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம வந்து கொரோனா தாங்க அது எங்கேயோ தூத்துக்குடி பக்கம் ஈரோடு பக்கம் போயிடுச்சு மாதிரி எங்கேயோ போயிடுச்சுங்க, அது வந்த இடத்துக்கே போயிடுச்சுங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, கொரோனா வைரஸ் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் பேசிட்டு இருக்க இந்த தருணத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, இந்தியாவில் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டாங்க, இந்தியா வந்து ஒரு கோடி தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற டேட்டாலாம் தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து மாஸ்க் நீங்கள் வேறு ஒன்று சொல்வதற்கில்லை. நன்றி, வணக்கம்.